பாட்னாவில் நடந்த மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான மு.க. ஸ்டாலின் முக்கியமான ஆலோசனைகள் சிலவற்றை முன்வைத்தார். ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்தில் பலம் வாய்ந்த கட்சி தலைமையில் கூட்டணி அமைய வேண்டும். கூட்டணி அமைக்க முடியாத பட்சத்தில் தொகுதி உடன்பாடு வைத்துக் கொள்ள வேண்டும். அதுவும் முடியாத பட்சத்தில் பொது வேட்பாளரை நிறுத்தி களம் காண வேண்டும். இவைதான் ஸ்டாலின் சொன்ன யோசனைகள். இவற்றை பின்பற்றினால் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். தமிழ்நாடும் புதுச்சேரியும் நமக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான். 40 தொகுதிகள் ஒன்று கூட பாஜகவுக்கு கிடைக்கப் போவதில்லை. அதே போலத்தான் கேரளாவும். அதில் உள்ள 20 தொகுதிகளில் ஒன்று கூட பாஜகவுக்கு கிடைக்காது. அதே போல் பீகாரில் உள்ள 40 தொகுதிகளில் சென்ற முறை 17 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது. அப்போது நிதிஷ் கூட்டணி காரணமாக அந்த 17 தொகுதிகள் அதற்கு கிடைத்தன. இப்போதுள்ள நிலவரப்படி 40 தொகுதிகளில் 3 தொகுதிகள் பாஜகவுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. பீகாரில் செல்வாக்குமிக்க தேஜஸ்வியும் நிதிஷும் ஒன்றாக இணைந்திருக்கின்றனர். காங்கிரசும் உடன் இணையும் போது 37 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ளது. பஞ்சாபில் 13 தொகுதிகளில் 2 இடங்களைத்தான் பாஜக கடந்த முறை பெற்றிருந்தது. இந்த முறை அதுவும் கிடைக்காது. விவசாயிகள் போராட்டத்தையும் அதை மோடி நடத்திய விதத்தையும் அந்த மாநிலம் மறக்கவில்லை. காங்கிரசும் இணையும் போது 13 தொகுதிகளையும் எதிர்க்கட்சிகள் அல்லும். ஜார்க்கண்டில் உள்ள 14 தொகுதிகளில் பாஜக சென்ற முறை 11 இடங்களை பெற்றிருந்தது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. காங்கிரசுடன் கூட்டணி வைத்து அமோக வெற்றி பெற்றார் ஹேமந்த் சோரன். இந்த முறை காங்கிரஸ் ஹேமந்த் கூட்டணியுடன் தொகுதி உடன்பாடு வைத்துக் கொண்டால் 7 தொகுதிகளை பெற முடியும். மேற்கு வங்கத்தில் உள்ள 42 மக்களவை தொகுதிகளில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் 22 தொகுதிகளிலும் பாஜக 18 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. பாஜக 18 தொகுதிகளை பெற்றதற்கு சென்ற முறை காங்கிரஸ் இடதுசாரிகள் திரிணாமுல் தனித்தனியாக நின்றதுதான் காரணம். இந்த முறை இந்த 3 கட்சிகளும் தொகுதி உடன்பாடு வைத்துக் கொண்டால் 32 தொகுதிகள் கிடைக்கும். பாஜகவுக்கு 10 தொகுதிகள் கிடைக்கும். சத்தீஸ்கரில் உள்ள 11 மக்களவை தொகுதிகளில் கடந்த முறை பாஜக 9 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. இந்த முறை பாஜகவுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பில்லை. 8 தொகுதிகள் வரையில் காங்கிரஸ் பெற வாய்ப்பு இருக்கிறது. ராஜஸ்தானில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 25 தொகுதிகளில் பாஜக 24 தொகுதிகளிலும் RLB 1 தொகுதியிலும் கடந்த முறை வெற்றி பெற்றன. இந்த முறை பாஜக மீது கடும் அதிருப்தி நிலவி வருவதால் பாஜகவால் 12 தொகுதிகளைத்தான் பெற முடியும். 13 தொகுதிகளை காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றும். இமாச்சல பிரதேசத்தில் உள்ள 4 மக்களவை தொகுதிகளில் 4 பாஜக கைப்பற்றியது. இந்த முறை 3 தொகுதிகளை காங்கிரஸ் கைப்பற்ற வாய்ப்புள்ளது. கர்நாடகாவில் கடந்த மக்களவை தேர்தலில் 28 மக்களவை தொகுதிகளில் பாஜக 25 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 1 தொகுதியிலும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் 1 இடத்திலும் வெற்றி பெற்றது. சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 224 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி 135 இடங்களை பெற்று ஆட்சி பிடித்தது. பாஜக 66 இடங்களில் வெற்றி பெற்றது. எனவே ஒரு மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் 20 இடங்களிலும் பாஜக 8 இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. மகாராஷ்டிராவில் கடந்த தேர்தலில் 48 மக்களவை தொகுதிகளில் சிவசேனா 18 தொகுதிகளிலும் பாஜக 23 தொகுதிகளில் வெற்றி பெற்றன. சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. பாஜக சிவசேனாவை உடைத்தாலும் உத்தவ் தாக்கரே எதிர்க்கட்சிகள் அணியில் இணைந்துள்ளார். வரும் மக்களவை தேர்தலில் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் இணைந்தால் பாஜகவால் 8 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற முடியும். 40 தொகுதிகளில் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெறும். ஜம்மு காஷ்மீரில் 5 மக்களவை தொகுதிகளிலும் லடாக்கில் 1 மக்களவை தொகுதியும் உள்ளன. கடந்த முறை பாஜக 3 தொகுதிகளிலும் ஜம்மு காஷ்மீர் தேசிய காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. இந்த முறை ஜம்மு காஷ்மீரின் பிரதான கட்சிகள் எதிர்க்கட்சிகள் அணியில் இணைவதால் பாஜக 1 தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. டெல்லியின் 7 மக்களவை தொகுதிகளிலும் கடந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது. அடுத்து வந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி பெரும்பான்மை பெற்று டெல்லியில் ஆட்சி அமைத்தது. இந்த சூழலில் வரும் தேர்தலில் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் நேரடியாக போட்டியிடாமல் தவிர்த்தால் குறைந்தது 5 தொகுதிகளை கைப்பற்றும் வாய்ப்புள்ளது. பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தில் 80 மக்களவை தொகுதிகள் உள்ளன. கடந்த முறை 62 தொகுதிகளில் பாஜகவும் 10 தொகுதிகளில் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியும் 2 தொகுதிகளில் அப்னா தள் கட்சியும் 5 தொகுதிகளில் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சியும் 1 தொகுதியில் காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றன. வரும் தேர்தலில் அகிலேஷ் யாதவும் காங்கிரசும் இணைந்தால் குறைந்தது 10 தொகுதிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது. இதுவரையில் நாம் பார்த்த புள்ளி விவரங்களின்படி எதிர்க்கட்சிகள் 254 இடங்களை பெற்றுவிட முடியும். பாட்னா கூட்டத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சிகளின் செல்வாக்கு உள்ள மாநிலங்களை இதுவரையில் பார்த்தோம். இது தவிர குஜராத், மத்திய பிரதேசம், ஹரியானா, வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள 95 தொகுதிகளில் பாஜக மீது கடும் அதிருப்தி நிலவுவதால்
அதிலும் ஒரு 50 தொகுதிகளை எதிர்க்கட்சிகள் பெற வாய்ப்பிருக்கிறது. எனவே எதிர்க்கட்சிகளின் கணக்கு நிச்சயம் 304 ஐ தாண்டிவிடும். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வகுத்த இந்த வெற்றி வியூகம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வெற்றி கொடி நாட்டி இருக்கிறது. அதைத்தான் அகில இந்தியாவுக்கும் அவர் விரிவுபடுத்த சொல்கிறார். அப்படி விரிவுபடுத்தினால் எதிர்க்கட்சிகள் கூட்டம் பாஜக சொல்வதைப் போல வெறும் போட்டோ ஷூட்டாக இருக்காது, ஆட்சியை கைப்பற்றும்.